வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 20 பார்ட்டி, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் 164V-யோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 0 to 60 வந்து எப்படி வந்து ரீசெட் பண்ணுறது, அதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 164V-யோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி ஏகப்பட்ட வீடியோ வந்து தனித்தனியாக போட்டிருப்போம். அதெல்லாம் பார்க்கலாம். நான் வந்து மேலே லைன் ஐ கார்ட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 0 to 60 வந்து எப்படி வந்து ரீசெட் பண்ணுறது, அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், அவருக்காக தான் இந்த பதிவு வந்து போடுறோம். அதுக்கப்புறம் இந்த இதில் என்னென்ன இருக்குன்னு அதை பற்றி ஒரு தெளிவாக வந்து பார்த்துடலாம். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம், மேலே கேட் கொடுங்க, இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஆர்பிஎம் மீட்டர் வந்து மேலே கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கீழே வந்து அப்படியே ஃபியூல் கேஸ் இருக்குது. அடுத்து வேறு என்னென்னலாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் வந்து ஓட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இண்டிகேட்டருக்கு வந்து ஒரு இண்டிகேஷனுக்கு வந்து சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம். இது வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்ஜின் மேல் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வந்து எதாவது ப்ராப்ளம் இது மாதிரி இருக்குன்னா அதுக்கு வந்து இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஏபிஎஸ் இண்டிகேட்டர் வந்து இருக்குது. இது வந்து ஏன் பிளிங்க் ஆகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா, பைக் இப்போ வந்து ஸ்டாண்டிங்கில் இருந்தால பிளிங்க் ஆகிட்டுருக்கு, அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஐபிஎம் வந்து கொடுத்துருக்காங்க, அது வண்டி ஸ்டார்ட் பண்ண தான் வரும். அதுக்கப்புறம் டிவிஎஸ் லோகோ வந்து சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நியூட்ரல் லைட் வந்து இருக்குது, நியூட்ரல் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபியூல் ரிசர்வ் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு கீ செட்டப் மாதிரி இருக்கும், அது வந்து எதுக்குன்னு நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு எஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, இது வந்து செட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா எம்னு கொடுத்துருப்பாங்க, இது பார்த்திங்கன்னா மோடு, இது ரெண்டு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் 1 இருக்கும், இந்த மோடு பட்டன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் ட்ரிப் 1. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரிப் 1. அடுத்து வந்து ட்ரிப் 2 ரயில் வந்து ரெண்டு ட்ரிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு வந்து இது வந்து ரீசெட் பண்ணுறது எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 0 to 60 லேப் டைமர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம், எப்படி வந்து ரீசெட் பண்ணுறது, அப்புறம் இது வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்ற பற்றி இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து பழையதுக்கு போயாச்சு. இதில் பார்த்திங்கன்னா பேசிக்காக இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது நிறைய ஃபீச்சர்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரெண்டு ட்ரிப் இருக்குது, அப்புறம் லேப் டைமர் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீடு எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்ல பார்த்திங்கன்னா. இப்போ வந்து மோடு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து லாங் ப்ரெஸ், ஒரு 10 செகண்ட் போல் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து மற்ற எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறது வரும். இப்போ வந்து நம்ம ஓடலை வச்சாச்சு. இப்போ வந்து டைம் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது பார்ப்போம். டைம் சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கேன், அதுக்கும் மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் புரியலனா அதுலேருந்து டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறப்போ இதில் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன். இந்த மோடை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகும். அதுக்கடுத்து நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோட் வந்து யூஸ் பண்ணி வந்து மோடை வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆர்பிஎம் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைம் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். செட்டை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைம் வந்து எது வந்து சேஞ்ச் பண்ணுன்றதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ஹவர் மாத்திரமா, இல்லை மினிட் மாத்திரமா, இல்லை அதுக்கு அடுத்து இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஎம்மா பிஎம்மா அது மாத்திரமான்றதை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செட்டை யூஸ் பண்ணி வந்து இது பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா மோட் பட்டனை யூஸ் பண்ணி, டைம் சேஞ்ச் பண்ணுறது வந்து மோட் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட்டு செட்டை இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாயிரும். இதில் வந்து நான் ஷார்ட்டாக உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு போகிறேன், உங்களுக்கு புரியலாம் மேலே வந்து எல்லாத்துக்குள்ள ஐ கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் தனித்தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி முழுசாக வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு, இதை பற்றி வந்து லேட்டஸ்ட்டான ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இதை வந்து எப்படி வந்து ரீசெட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் ஆகுதுன்ட்டு அதுவும் மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நிறைய பேருக்கு வந்து இதில் பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்க கலர் வந்து பிடிக்கல. 204 இருக்கும்போது ஒரு ஒயிட் கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, தரமாக இருந்திருக்கும். பட் ஏற்கனவே ஒயிட் கலர்லாம் இருந்தது, அதை வந்து மாற்றிட்டாங்க. இப்போ வந்து 0 to 60 வந்து எப்படி மாற்றுறது பார்த்தீங்கன்னா,
அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த செட்டை வந்து கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவு போகுது, 0 to 60 வந்து எவ்வளோக்குள்ளே ரீச் ஆகணும் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் வந்து 9.9 வந்து பழஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 0 to 60 வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் எந்த அளவு டைமுக்குள்ளே வந்து போகுதுன்னு. இப்போ 2021 வந்து நம்மளுக்கு வந்து பவர் அதிகமாக கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 0 to 60 வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம கொரோனா இஷ்யூ லாக்டவுனால் வந்து டெஸ்ட் பண்ணி காட்ட முடியல உங்களுக்கு வந்து, இது வந்து ஓல்டு வீடியோ, அதில் வந்து நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். லாக்டவுனால் வந்து எந்த அளவுக்கு வந்து 0 to 60 வந்து இது ரீச் ஆகுன்றது வந்து நம்மளால் காட்ட முடில. பட்டு லாக்டவுன் முடிஞ்ச அப்புறம் நான் அது வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். 2021 மாடல் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். 3.5, 3.3 seconds அது 3.3 seconds அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து 0 to 60 வந்து ரீச் ஆகிடும். அது வந்து இது வந்து ஒரு 4.5 seconds அது சம்திங் ஆகும்னு நினைக்கிறேன், அது வந்து கரெக்டாக எனக்கு தெரில. நம்ம வந்து லாக்டவுன் முடிஞ்ச அப்புறம் வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரூமெண்ட் சொல்லுவேன், அந்த கலர் பற்றி தான் பேசியிருந்தோம். நிறைய பேர் வந்து இது வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா கேட்குறீங்க. இது வந்து பண்ணலாம், கொஞ்சம் ரிஸ்க், ஏன்னா கரெக்டான கடை பார்த்து வந்து நீங்கள் தரணும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரூமெண்ட் கன்சிலே வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு வந்துருக்குது. அது வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து ட்ரை பண்ணுவோம். கலர் வந்து எப்படி வந்து மாற்றுறது, எங்கே வந்து போய் மாற்றுறது, அதை பற்றி உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ வந்து நான் பண்ணுறேன். இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லணும், ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த கலர் இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு வந்து 204 wheeler இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா 164 wheeler வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே அந்த ஒயிட் கலர் இன்ஸ்ட்ரூமெண்ட் கன்சோல் வந்து இருந்தது. பட்டு அவங்க என்ன பண்ணாங்க தெரில, பேசிக்ஸ் அப்டேட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஆரஞ்சா எல்லோ ஆரஞ்ச் ரெண்டுமே கலரும் கலந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஆரஞ்ச் கலர் டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. பட் அவங்க அந்த ஒயிட் கலரை கண்டினியூ பண்ணியிருந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். பட் அவங்க வந்து அதை கட் பண்ணிட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கலரில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருந்தது, அதையும் வந்து எடுத்துட்டாங்க. அது ஏன் எடுத்தாங்கன்னு தெரில. அவங்க வந்து இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து ஏன் கட் பண்ணுறாங்க தெரில, இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படியே கொடுத்துருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். பட்டு இருக்கிற ஃபீச்சர்ஸை அவங்க வந்து கட் பண்ணுறாங்க. சரி, இவ்வளோதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பற்றி எல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் வந்து நான் மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட்டும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து புரியணும், எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து டீட்டெயிலாக இருக்கும். நான் வந்து இதில் ஷார்ட்டாக வந்து எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டேன். பட் நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து இருக்கும். ஒரு ஒரு இதுக்கும் பார்த்திங்கன்னா நான் தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணியிருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து புரியலாம், இல்லை புரியாமல் போகலாம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக சொல்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு வந்து அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து புரியும். உங்களுக்கு எது பற்றி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி தெரியணுமோ நான் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கேன், மேலே ஐகார்ட் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லாக்டவுன் போயிட்டுருக்கு, யாரும் தேவையில்லாமல் வந்து சுற்றிட்டுருக்காதீங்க, வீட்டில் வந்து சேஃபாக இருங்க. அதுக்கப்புறம் வெளில போகணுன்ற சூழ்நிலை ஏதாவது வரலாம், பட் எங்கேயும் போகாதீங்க, வீட்லேயே இருங்க. முடிஞ்சளவு அடிக்கடி வந்து கையை வந்து சானிடைசர் கொண்டு கழுவுங்க, இல்லை சோப் போட்டு வந்து வாஷ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வந்து வெளில வந்து சுற்றிட்டு இருக்காதிங்க, அப்போ தான் இந்த லாக்டவுன் வந்து சீக்கிரம் வந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். ஸோ எல்லோரும் வீட்டில் இருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.